இந்த உலகத்தில் மொத்தமாக 3 trillion மேற்பட்ட மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் ரொம்பவே வித்தியாசமான மரங்களும் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற மரங்களை பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்ல போகிற மரம் வந்து ஒரு பைன் ட்ரீ வகையை சேர்ந்தது. இப்போ வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் வந்து வித்தியாசமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காடே வித்தியாசமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த க்ரூக்ட் ஃபாரஸ்ட்டில் உள்ள இந்த பைன் மரங்கள் வந்து 60 degrees சாஞ்சு தான் காணப்படும். இந்த மரங்கள் வந்து ஏன் இப்படி சாஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்துகிட்ருக்கு அந்த ஃபாரஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மரம் வந்து ஒரு சில்க் காட்டன் ட்ரீ வகையை சேர்ந்தது. இந்த மரம் பார்த்திங்கன்னா கம்போடியால இருக்கு. இது வந்து ரொம்பவே பழமையான மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானது. இந்த மரம் வந்து அங்கோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாராபுரம் அப்படிங்கிற கோயிலில் வந்து இருக்கு. இந்த மரம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களை தவிர மற்ற இடத்துல இருக்கிற கோவில்கள் அனைத்தும் இயற்கை பேரழிவுகளால் அழிஞ்சிட்டுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மரம் இருக்கிற இடத்துல உள்ள கோயில்கள் மட்டும் இப்போ வரைக்கும் அழியாம இருக்கு. இதுக்கு காரணம் இந்த மரம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போற ட்ரீ ரெயின்போ யூகலிப்டஸ். இந்த மரம் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா நாடுகளில் அதிகமாக காணப்படும். இந்த மரத்தோட ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மரத்தோட தோற்றம் வந்து அப்படியே ரெயின்போ மாதிரி இருக்கக்கூடிய வண்ணங்கள் வந்து இதுகிட்ட இருக்கும். அதாவது இந்த மரத்தோட பட்டைகளில் வந்து சிவப்பு, மஞ்சள், பச்சை இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். இந்த மரங்கள் மோஸ்ட்லி பேப்பர் மேனுஃபேக்சரிங்காக அதிக அளவில் வந்து விளைவிக்கப்படுது. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற ட்ரீயோட நேம் செக்வோயா செம்பவைரன்ஸ். இந்த மரம் தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்பவே உயரமான மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட ஹைட் என்ன அப்படின்னு சொன்னா 300 feet. அண்ட் இது எங்க இருக்குன்னு சொன்னா கலிபோர்னியா இருக்கக்கூடிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ட்ரீயோட நேம் வந்து டிராகன் பிளட். இந்த ட்ரீ வந்து பாக்குறதுக்கு பெரிய ஒரு காளான் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ராட்சத காளான் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த மரம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ் அப்புறம் வந்து மடாஸ்கர் இந்த இடத்துல எல்லாம் அதிகமா காணப்படும். இந்த மரத்தை வந்து வெட்டும் போது அப்படியே வந்து பிளட் மாதிரி ஒரு லிக்விட் வந்து அப்படியே வெளியில வருமா, அதனாலதான் இந்த மரத்துக்கு டிராகன் பிளட் ட்ரீ அப்படிங்கிறது பேர். அண்ட் நான் ஃபைனலாக சொல்ல போகிற ட்ரீஸ் வந்து பேம்பூஸ். இது வந்து கியாட்டோ அப்படிங்கிற ஒரு மூங்கில் காடு வந்து ஜப்பானில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். இந்த பேம்பூ ஃபாரஸ்ட்டை பார்க்கறதுக்கே வருஷத்துக்கு 100,000+ அதிகமானவங்க இங்கே வந்துட்டு போகிறாங்களாம். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ஏன்னா நிறைய மூவிஸோட ஷூட்டிங் பிளேஸாக வந்து இந்த ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரீ நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.